மார்வலஸ் மார்னிங் டு யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட்டு கிளாஸஸ்லலாம் ரிவிஷன் பண்ணோமா அதே மாதிரி இந்த கிளாஸ்லேயும் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன ரிவிஷன் பண்ணோம் வெரி குட் ஸ்டெப்ஸ் டு இங்கிலீஷ் புக்கில் வாட் இஸ் செட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிவிஷன் பண்ணோம் இஸ் செட் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா இட் இஸ் அ புக் இட் இஸ் அ கைட் இட் இஸ் அ பெல்ட் இட் இஸ் அ பென்சில் அந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணோம்ல அது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் என்ன ரிவிஷன் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் படித்த அப்ஜெக்டிவ்ஸை தான் இந்த கிளாஸில் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்ஜெக்டிவ்ஸை ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்ஜெக்டிவ்ஸ் ஏடிஜேசிடிஐ விஇஎஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்னப்பா இப்போ நிறைய திங்ஸ் இருக்குன்னு எங்கள்ல அந்த திங்ஸ்லாம் எப்படி இருக்குது பால் ப்ளூ கலரில் இருக்குது பென்சில் ஷார்ப்பாக இருக்குது எரேசர் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த திங் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதோடு ஒரு கேரக்டரை சொல்கிறோம்ல இது இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி அதை பார்க்க எப்படி இருக்கும் அந்த வியூவை நம்ம சொல்கிறோம்ல அதுதான் என்னது அட்ஜெக்டிவ்ஸ் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க நீ என்ன சொல்லுவ ஏ நீ ரொம்ப டாலாக இருக்க நீ ரொம்ப ஒயிட்டாக இருக்க நீ ரொம்ப பிளாக்காக இருக்க நீ பார்க்க எப்படி இருக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க நீ எப்படி இருக்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்க அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் நிறையா சொல்லுவோம்ல கமெண்ட்ஸ் கொடுப்போம்ல உங்கள் ஃப்ரெண்டை இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம பார்க்குற வியூவுக்கு நம்ம பார்க்குற திங்ஸ் இல்லைனா நம்ம பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அதுதான் என்னது அப்ஜெக்டிவ்ஸ் அது பேர் தான் என்னது adjectives. இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் adjectives ப அப்ஜெக்டிவ்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் கையில் ஸ்டெப்ஸ் டூ புக் இங்கிலீஷ் புக் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லாஸ்ட் கிளாஸில் வாட்டர் செட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அந்த பேஜஸ் வந்து நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு adjectives இருக்கா இந்த பேஜ் வந்து இருக்கும் இந்த பேஜ் இருக்கான்னு பாருங்கள் யூனிட் டூ adjectives இந்த பேஜ் இருக்கா ஓகே இப்போ நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாமா ஓகே லாஸ்ட்டு கிளாஸில் நான் என்ன சொன்னேன் வாட்டர் செட்னு சொல்லி உங்களுக்கு கொஷின் கேட்டாங்க ஆன்சர்லேயும் வந்து இட் இஸ் ஏ அப்படின்ற வரை கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த ஃபில்லப்பில் என்னென்ன எழுதணும் அது நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தா அது புக்கா இல்லை பென்னா பென்சிலா பெல்ட்டா கைட்டான்னு சொல்லி நீங்கள் அதில் ரைட் பண்ணணும் இதில் இந்த மாதிரி டைப்புக்கு வந்து உங்களுக்கு எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா இதுலேயும் சேம் உங்களுக்கு வந்து பிக்சர் கொடுத்துருவாங்க ஆன்சரில் வந்து இட் இஸ் அ பிக் பாக்ஸ்ன்னு பிக் பாக்ஸ் இருக்குல்ல அதில் அந்த அப்ஜெக்டிவாக மட்டும் கொடுக்க மாட்டாங்க அதாவது அந்த பாக்ஸ் எப்படி இருக்குது பிக்காக இருக்கா இல்லை ஸ்மா ஸ்மாலாக இருக்கா ஒயிட் கலரில் இருக்கா பிளாக் கலரில் இருக்கா நம்ம பார்க்குற வியூவுக்கு அதை பார்க்க எப்படி இருக்குன்றதை மட்டும் கொடுக்க மாட்டாங்க அதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் ரைட் பண்ணணும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கவனிச்சிட்ருக்கீங்க என் கூடயே சேர்ந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் என் கூடயே சேர்ந்து நீங்கள் ஸ்பெல் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸஸில் வந்து நல்லாவே படிச்சுருக்கீங்க உங்களுக்கு வந்து நான் அந்த பேஜ் காமிச்சோடனே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் சப்போஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துருந்தீங்க அப்படின்னா இப்போ ரிவிஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஓகேவா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஸ்டோரி சொல்லுவேன் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிக்சரில் என்ன இருக்குது ஒரு பிக் பாக்ஸ் ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது அது பக்கத்தில் என்ன இருக்குது ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது ஸ்மால் பாக்ஸ் இருக்குது அப்போ இதில் பெரிய பாக்ஸுக்கு அப்ஜெக்டிவ்க்கு நம்ம என்ன சொல்லணும் பிக் பாக்ஸுன்னு சொல்லணும் இந்த சின்ன பாக்ஸுக்கு அப்ஜெக்டிவ்க்கு நம்ம என்ன சொல்லணும் ஸ்மால் பாக்ஸுன்னு சொல்லணும் ஓகேவா ரீட் பண்ணுங்கள் இட் இஸ் அ பிக் பாக்ஸ் இட் இஸ் அ பிக் பாக்ஸ் இது ரொம்ப பெரிய பாக்ஸு இட் ஐடி இஸ்ஐஎஸ் எ பிக் பிஐஜி பிக் பாக்ஸ் பிஓஎக்ஸ் பாக்ஸு திரும்ப ஸ்பெல் பண்ணுங்கள் இட் ஐடி இஸ் ஐஎஸ் ஏ பிக் பிஐஜி பிக் பாக்ஸ் பிஓஎக்ஸ் பாக்ஸ் அது பக்கத்தில் என்ன இருக்குது ஸ்மால் பாக்ஸ் இருக்கா அதுக்கும் ஸ்பெல் பண்ணுங்கள் இட் இஸ் அ ஸ்மால் பாக்ஸ் இட் ஐடி இஸ் ஐஎஸ் ஏ ஸ்மால் பாக்ஸ் ஸ்மால் எஸ்எம் ஏ டபுள் ஸ்மால் பாக்ஸ் பிஓஎக்ஸ் பாக்ஸ் திரும்ப ஸ்மெல் பண்ணுங்கள் திரும்பவும் ஸ்பெல் பண்ணுங்கள் ஸ்மால் எஸ்எம்ஏ டபுள்எல் ஸ்மால் பாக்ஸ் பிஓ எக்ஸ் பாக்ஸ் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அந்த பாக்ஸுக்கு கீழே என்ன இருக்குது ஒரு பாய் இருக்கான் அந்த பாய் எப்படி இருக்கான் பார்க்க டாலாக இருக்கான் அது பக்கத்திலேயே இன்னொரு பாய் இருக்கான் அந்த பாய் எப்படி இருக்கான் ஷார்ட்டாக இருக்கான் ஓகேவா இது தான் அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப என்ன வியூ உங்களுக்கு தெரியுதோ அதை நீங்கள் சொல்கிறீங்கள அது தான் அப்ஜெக்டிவ்ஸ் இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு பாய்க்கு என்ன சொல்லலாம் ஹீ இஸ் அ டால் பாய் அவன் ரொம்ப டாலாக இருக்க பையன் செகண்டாக இருக்க அந்த பையனுக்கு என்ன சொல்லலாம் ஹி இஸ் அ ஷார்ட் பாய் அவன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்க பையன் சொல்லலாம் இப்போ டால் பாய்க்கு ரீட் பண்ணுங்கள் ஹி இஸ் அ டால் பாய் ஸ்பெல் பண்ணுங்கள் ஹி ஹெச்இஹி இஸ் ஐஎஸ் ஏ

ஸ்பெல் பண்ணுங்க இஹிஹெச்இ ய ஷார்ட் எஸ்ஹெச்ஓர்டி ஷார்ட் பாய் பிஓஒய் பாய் திரும்ப ஸ்பெல் பண்ணுங்க எஸ்ஹெச்ஓர்டி ஷார்ட் பாய் பிஓஒய் பாய் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சேர்ந்தே ஸ்பெல் பண்ணிட்ருக்கேன் இதே மாதிரியே ஸ்பெல் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு பேஜ் என்னன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களா புக்கு அந்த புக்கில் இப்போ லாஸ்ட்டு இந்த இது பார்த்தோம்ல இந்த பேஜ் இதே சேம் பேஜிலேயே கீழேயே தான் இதுவும் இருக்கும் நான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணுன்றதுக்காக ரெண்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு அதே பேஜ்லே தான் இது மேலே இருக்கும் இது கீழே இருக்கும் கையில் புக் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள்லையே ஃபஸ்ட்டு ஒரு ஷேர்ட் இருக்குது அது என்ன அந்த பிக்சரில் இருக்குது ஷர்ட் பாய்ஸ் நீங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு மேலே ஷர்ட் போட்டு வருவீங்களே பாக்கெட்லாம் வச்சு அந்த ஷர்ட் இருக்குது பக்கத்தில் என்ன இருக்குது இன்னொரு ஷேர்ட் இருக்குது ஆனால் இந்த ஷர்ட் பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஷேர்ட் பார்க்க க்ளீனாக இருக்குது அது பக்கத்தில் இருக்க ஷேர்ட் பார்க்க எப்படி இருக்குது ரொம்ப டர்ட்டியாக இருக்குது ரொம்ப அழுக்காக இருக்குது நீங்கள் காலையிலேருந்து ஸ்கூலில் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஈவினிங் போய் அதை நீங்கள் கலட்டுறப்ப எப்படி இருக்கும் ரொம்ப டர்ட்டியாக இருக்குமா காலையில் நீங்கள் போடுறப்ப அது எப்படி இருக்கும் ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஈவினிங் நீங்கள் போய் அதை இது பண்ணுறப்ப எப்படி இருக்கும் டர்ட்டியாக இருக்கும் அதாவது நீங்கள் அந்த ஷேர்ட்டை காலையில் பார்க்குறப்ப க்ளீனு ஈவினிங் வந்து நீங்கள் அதை கலட்டிட்டு அடுத்த நீங்கள் ட்ரெஸ் மாத்திரப்ப பார்க்குறப்ப எப்படி இருக்கும் டர்ட்டியாக இருக்கும் இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு ஷர்ட்டுக்கு ரீட் பண்ணுங்கள் இட் இஸ் அ க்ளீன் ஷர்ட் அது என்ன மாதிரி ஷர்ட் க்ளீன் ஷர்ட் ஸ்பெல் பண்ணுங்கள் இட் ஐடி இஸ் எ க்ளீன் சிஎல்இஏஎன் க்ளீன் கிளீன் சிஎல்இ ஏன் கிளீன் ஷர்ட் S-H-I-R-T-Shirt h i shirt ஷர்ட் ஓகே இப்போ டர்டி ஷர்ட்டுக்கு சொல்லாமல் என்ன சொல்லலாம் இட் இஸ் அ டீ ஷர்ட் ரொம்ப டட்டியாக இருக்குது இட் ஐடி எஸ்ஐஎஸ் DIRTY SHIRT s h i ஷர்ட் t ஷர்ட் திரும்ப சொல்லுங்க டிஐஆர் டிஒய் டாட்டி டிஐஆர் டிஒய் டாட்இ ஷார்ட் எஸ்ஹெச் ஐஆர்டி ஷார்ட் எஸ்ட் ஐஆர் டி ஷார்ட் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அந்த ஷார்ட்டுக்கு கீழே என்னப்பா இருக்குது என்ன பிக்சர் இருக்குது அந்த பிக்சரில் என்னென்ன இருக்குது சன் இருக்குது ட்ரீ இருக்கு அப்புறம் ஒரு ஹட்டிருக்கு ஹட்னா என்ன இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஸ்பெல் பண்ணோம்ல லாஸ்ட்டு கிளாஸ்ல அந்த ஹட் இருக்குது ஓகே ஹட்னா என்ன குடிசை வீடுன்னு சொல்லுவோம்ல அது இருக்குது அந்த அந்த பிக்சர் பார்க்க எப்படி இருக்குது ரொம்ப ஹாட் டேவாக தெரியுதா சன் பாருங்களேன் நல்லா சுட்டு இருக்குது ஹாட் டேவாக இருக்குது பக்கத்துலேயே பாருங்கள் பக்கத்தில் என்ன இருக்குது அதுலேயே ட்ரீ இருக்குது ஆனால் சன் இல்லை ட்ரீ இருக்குது ட்ரீ மேலெல்லாம் என்ன இருக்குது ஸ்னோ இருக்கா ஸ்னோனால் என்ன ஸ்னோன்னா என்னம்மா நிறையா நம்மளுக்கு ரொம்ப கோ குளிர் இருந்துச்சுன்னா ரொம்ப கோல்டு சீசனாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரீ மேலெல்லாம் என்ன இருக்கும் ஸ்னோ இருக்கும் அந்த ஹட் மேலெல்லாம் என்ன இருக்கும் ஸ்னோ அப்படி படிஞ்சிருக்குமா அந்த மாதிரி இருக்குது இந்த பிக்சர் ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் என்ன ஹாட் டே ரொம்ப ஹாட்டாக இருக்க ஹாட் டே செகண்ட் பிக்சரில் என்ன இருக்குது கோல்டு டே ரொம்ப ஸ்னோ இருக்க ஒரு கோல்டு டே இப்போ ரீட் பண்ணுங்கள் இட் இஸ் அ ஹாட் டே இட் இஸ் அ ஹாட் டே ரொம்ப ஹாட்டாக இருக்க டே ஸ்பெல் பண்ணுங்கள் இட் ஐடி இஸ் ஐஎஸ் ஏ ஹார்ட் ஹெச்ஓடி ஹார்ட் ஹாட்னா என்ன ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ஹாட்டாக இருக்குன்னு சொல்லுவவங்கல நீங்கள் வந்து சுடுதண்ணிலாம் கொடுக்குறப்ப அது எப்படி இருக்கும் ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அம்மா சமைச்ச உடனேயே நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த கொழம்பு ஊற்றிக்கிறப்ப அந்த சாதம்லாம் தொடுறப்ப எப்படி இருக்கும் அப்படியே ஆவி பறக்க அப்படியே ஹாட்டாக இருக்கும்ல அதுதான் ஹாட்டு இந்த பிக்சரில் அந்த சன் இருக்கனால அந்த பிக்சரே எப்படி இருக்குது ரொம்ப ஹாட்டாக இருக்குது அந்த வீடு அந்த எல்லாம் நம்ம நின்னோனா எப்படி இருக்கும் ரொம்ப வெயிலாக இருக்கும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஹாட்டாக இருக்கும் ஸ்பெல் பண்ணுங்கள் ஹெச்ஓடி ஹாட் டிஏஒய் டே டி டே பக்கத்தில் பாருங்கள் அது என்ன சீசன் கோல்டு சீசனாக அந்த ஹட் மேலே அந்த ட்ரீஸ் மேலெல்லாம் ஸ்னோ அப்படியே படிஞ்சிருக்கு இதுக்கு ரீட் பண்ணுங்கள் இட் இஸ் அ கோல்டு டே இட் இஸ் அ கோல்டு டே ஃபஸ்ட்டு பார்த்தது ஹாட் டே இப்போ பார்க்குறது கோல்டு டே ஸ்பெல் பண்ணுங்கள் இட் ஐடி இஸ் ஐஎஸ் எ கோல்டு சிஓஎல்டி கோல்டு டே டிஏ ஒய் டே திரும்ப ஸ்பெல் பண்ணுங்கள் கோல்டு சிஓஎல்டி கோல்டு டே டிஏ ஒய் டே திரும்பவும் ஸ்பெல் பண்ணுங்க கோல்டு டே சிஓஎல்டி கோல்டு டே டிஏ டிஏ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்கிறீங்க என் கூடயே சேர்ந்து ஸ்பெல் பண்ணுறீங்க இன்னும் நம்ம ஸ்பெல் பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டே ரெண்டு பேஜஸ் தான் இருக்கு பட் நீங்கள் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்கணுன்றதுக்காக அந்த ரெண்டு பேஜஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம் ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாமா இங்கே ஸ்டோரி பார்த்தோன்னா அப்படியே போயிடக்கூடாது அவ்வளோ தான் நம்ம படிச்சிட்டோன்னு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சோன்னு மட்டும் நம்மளுக்கு படிக்கிறது இருக்கு சரியா ரிவிஷன் பண்ணுறதுக்கு இருக்குது நீங்கள் இந்த ஸ்டோரி வந்து கவனிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் கொஞ்சம் லெசன்ஸ் வந்து கவனிப்பீங்கன்றதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் அது என்ன ஸ்டோரி அப்படின்னா ஒரு எ ஃபிஷர்மேன் அண்ட் அ ஃபிஷ் என்ன ஸ்டோரி எ ஃபிஷர் மேன் அண்ட் அ ஃபிஷ் இல்லைன்னா எ ஃபிஷ் அண்ட் அ ஃபிஷர்மேன் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அப்படியும் ஒரு வில்லேஜில் என்ன இருக்குமா ஒரு பெரிய ரிவர் இருக்குமா ஒரு வில்லேஜில் ஒரு பெரிய ரிவர் இருக்குமா அந்த ரிவருக்கு டெய்லியும் யார் வருவாராம் ஒரு ஃபிஷர்மேன் வருவாராம் ஃபிஷர் வேலை என்னப்பா அவரோட ஒர்க் என்ன ஃபிஷ்ஷஸ்லாம் அந்த ரிவரில் வந்து எப்படியாச்சும் தூண்டில் போட்டு கலெக்ட் பண்ணி அதை கொண்டு போய் செல் பண்ணி அதில் வர மணியை வந்து அவங்க வச்சுக்குவாங்க இதுதான் மேனோட ஒர்க்கு அவர் அந்த மாதிரி என்ன பண்ணுவாராம் டெய்லி வந்து அந்த ரிவரில் நிறைய ஃபிஷ் வந்து எடுத்துகிட்டு போவாராம் அவர் கையில் இருக்க அந்த தூண்டில் போட்டு 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 நிறைய ஃபிஷ் வந்து அதில் மாட்டணுன்னு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போவாராம் சில நேரம் வந்து நெட்டு கொண்டு வருவாராம் இப்போ தானே நம்ம பார்த்தோம் நெட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல நெட்டு வாட்டர் செட் இட் இஸ் அந்த நெட்டுன்னு பார்த்தோம்ல நெட்னா என்ன அந்த மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வலைன்னு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் நிறைய மீன் வந்து பிடிச்சிட்டு போவாராம் ஏன்னா அவருக்கு வந்து அதில் வந்து நிறைய மணி வந்து கிடைக்குமா அப்படி அவர் வந்து என்ன பண்ணுவாராம் ஒரு நாள் வருவாராம் அப்போ ஒரு நாள் வரப்போ அந்த ரிவரில் ஒரு அழகான மீன் இருக்குமா அந்த மீன் எப்படி இருக்குது எ பியூட்டிஃபுல் ஃபிஷ் அந்த மீனுக்கு நான் மீனுக்கு நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் ஃபிஷ்ன்னு சொல்லுவோமா எஃப்ஐ எஸ்ஹெச் ஃபிஷ் அந்த ஃபிஷ் எப்படி இருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு அந்த ஃபிஷ் என்ன கலர்ல இருக்கு ப்ளூ கலர்ல இருக்கு அந்த ஃபிஷ் என்ன கலர்ல இருக்கு ப்ளூ கலர்ல இருக்கு இஸ் அ ப்ளூ கலர் ஃபிஷ் இட் இஸ் அ ப்ளூ ஃபிஷ் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிஷ் அந்த மாதிரிலாம் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம் ஓகேவா அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிஷ் வந்து அந்த ரிவரில் அதோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப 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 ஜாலியாக விளாண்டுட்ருக்குமா அதுக்கும் வந்து நிறையா ஃபிஷர்ஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களாம் அப்படி இருக்கப்ப இந்த ஃபிஷர்மேன் வந்து தூண்டில் போடுவாராம் மீன் பிடி ஃபிஷ் வந்து பிடிக்கணுன்றதுக்காக தூண்டில் போடுவாராம் அப்போ என்ன ஆகுமா இந்த ப்ளூ கலர் ஃபிஷ் இருக்குல்ல அழகான பியூட்டிஃபுல்லான ஃபிஷ் அந்த ஃபிஷ் வந்து அந்த தூண்டிலில் சிக்கிடுமா சிக்கணுன்னு அந்த ஃபிஷர்மேனுக்கு இப்படி அந்த தூண்டில் தூக்கி பார்க்குறப்ப ஒரே ஒரு ஃபிஷ் வந்து மாட்டியிருக்குமா எப்பவுமே அவருக்கு எவ்வளோ மாட்டோம் நிறையா மாட்டோம் இந்த தடவை வந்து ஒரே ஒரு ஃபிஷ் தான் அவருக்கு கிடச்சிருக்குமா உடனே அவர் ஆகிட்டு பரவாயில்ல ஒன்றா தான் பரவாயில்ல இது என்ன பண்ணலாம் சாகடிச்சு நம்ம சாப்பிட்றலாம் இல்லைனா யாருக்காச்சும் நம்ம செல் பண்ணிடலாம் வித்துடலான்னு நினைப்பாராம் ஆனால் இந்த ப்ளூ ப்ளூ ஃபிஷ்க்கு சாகுறதுல விருப்பமே இல்லையா அதுக்கு வந்து அதோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து நிறையா விளையா ப்ளே பண்ணணும் நிறையா விளையாடணும்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இந்த ஃபிஷர்மேன் கிட்ட வந்து தப்புச்சுடணும்னு சொல்லி அது என்ன பண்ணுமா என்னை தயவுசெய்து விட்டுருங்க என்னை வந்து என்ன பண்ணிடாதீங்க சாகரிச்சிடாதீங்க என்னை வந்து கில் பண்ணிடாதீங்க என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி ப்ளீஸ் ஹெல்ப் ப்ளீஸ் ஹெல் ஹெல்ப்புன்னு சொல்லி அந்த ஃபிஷர்மேன் கிட்டே கெஞ்சுமா அந்த ஃபிஷர்மேன் வந்து காது கொடுத்து கேட்கவே மாட்டாராம் இன்னொன்று அந்த ஃபிஷ் என்ன செய்யுமா யோசிக்குமா நம்ம அழுவெல்லாம் வேணாம் கெஞ்செல்லாம் வேணாம் என்ன பண்ணலாம் கிளெவராக யோசிக்கலாம் கிளெவராக எப்படி யோசிக்கும் அந்த ஃபிஷர்மேன் கிட்டே அந்த ஃபிஷ் சொல்லுமா என்னையே நீங்கள் என்ன பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்க என்ன பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுங்க விட்டுருங்க ஏன்னா என்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கவே முடியாது நான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எங்கேயுமே வரமாட்டேன் அதனால என்னைய இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் விட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன் வேகமாக அந்த ரிவருக்குள்ளே போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய நம்மளுக்கு ஃபுட்டு இருக்குன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நான் மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுமா உடனே அந்த ஃபிஷர்மன் வந்து யோசிப்பாரான் பரவாயில்ல நம்ம இன்னைக்கு வந்தோம்னா இந்த ஒரு ஃபிஷ் மட்டுந்தான் அதே இன்னைக்கு நம்ம இந்த ஃபிஷ்ஷை வந்து விட்டுட்டோம்னா இது என்ன பண்ணுவோம் நாளைக்கு போயிட்டு அதோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வருவோம் அப்போ நம்மளுக்கு நிறைய ஃபிஷ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிஷர்மேன் என்ன செய்வானா இந்த ஃபிஷ்ஷை ரிவருக்குள்ளேயே விட்டுருவாராம் விட்டுட்டு நாளைக்கு நான் இதே டைமுக்கு வருவேன் என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுவானா ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாள் வருமா வராது ஏன்னா அதுதான் கிளவரா யோசிச்சு எப்படியாச்சும் அந்த இடத்துல இருந்து அவர்கிட்ட அந்த எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லி அது என்ன பண்ணிரும் கிளவரா யோசிச்சு அவர்கிட்ட பேசிட்டு வந்துரும் வந்து அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே என்ன செய்யுமா போய் சொல்லுமா இந்த மாதிரி நான் அந்த சைடு போனேன் அங்கே வந்து ஒருத்தர் என்ன ஒருத்தர் ஒரு ஃபிஷர்மேன் கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் மாட்டினவும் நான் இப்படி சொன்னேன் என்னை விட்டுட்டாங்க ஏன்னா என்னமே நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து விளையாடுறப்ப தெரியாத்தனமாக கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அந்த சைடு மட்டும் போயிடக்கூடாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் சொல்லிடுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருமே அவர்கிட்ட சிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுவும் காப்பாத்தி அதுவும் அந்த ப்ராப்ளம்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டால் அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இனிமேல் அந்த ப்ராப்ளமில் போய் மாட்டிக்காத அளவுக்கு ஹெல்ப் பண்ணிடுமா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அழுது பயந்து ரொம்ப பயந்து போயிடக்கூடாது ரொம்ப ஆகிடக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு சொல்லி நல்லா திங்க் பண்ணி கிளவராக யோசித்து அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகணும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உங்கள் கூட ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமில் இருந்தாங்கன்னா நீங்கள் மட்டும் எஸ்கேப் ஆனால் போதும் உங்களுக்கு மட்டும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனால் போதும்னு நினைக்கக்கூடாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து நீங்கள் காப்பாற்றணும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தானே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதே இன்ட்ரெஸ்டிங்கோட லெசனையும் நம்ம கவனிக்கணும் ஸ்டோரி பார்த்துட்டோன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க சரிங்களா உங்களுக்காக நீங்கள் கவனிக்கணுன்றனால தான் இந்த ஸ்டோரியே நான் சொன்னேன் இப்போ நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஸ்டோரியை விட லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் ஆ இந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்கு ஒரு க்ரோ இருக்குது க்ரோனால் என்ன காகம் உங்கள் வீட்டுக்கிட்டலாம் பறக்கும் தானே உங்கள் வீட்டில் எப்போயாச்சும் அம்மாவை சேப்பெல்லாம் வந்துச்சுன்னா அம்மா பாட்டிலாம் என்ன செய்வாங்க சாதுலாம் உருண்டை பிடிச்சி காக்கை காக்காக்காக வைப்பாங்கள்ல காக்கான்னு கத்திட்டு அந்த க்ரோ தான் இருக்குது அந்த க்ரோ எப்படி இருக்கும் ரொம்ப பிளாக்காக இருக்குமா க்ரோ எப்படி இருக்கும் பிளாக்காக இருக்கும் அதான் சொல்கிறாங்க த க்ரோ இஸ் பிளாக் த க்ரோ இஸ் பிளாக் ஸ்பெல் பண்ணுங்க த டிஹெச்இ க்ரோ சிஆர்ஓடபிள்யூ க்ரோ இஸ் ரொம்ப பிளாக்கா இருக்கு இதுல எதுப்ப வெரி குட் பிளாக்னு நம்ம சொல்றோம்ல நம்ம பார்க்கறப்ப அது எப்படி இருக்கு பிளாக்கா இருக்கு நம்ம பார்க்குறப்ப நம்ம வியூக்கு அது எப்படி தெரியுதுன்னு நம்ம சொல்றோம்ல நோட் பண்ணி அதுதான் ஓகேவா ஓகே இப்போ அந்த க்ரோக்கு பக்கத்தில் என்ன இருக்குது ஒரு கிளாத் இருக்குது அந்த கிளாத் எப்படி இருக்குது என்ன கலரில் இருக்குது ஒயிட் கலரில் இருக்குது அதுதான் சொல்லணும் ஓகேவா த கிளாத் இஸ் ஒயிட் என்ன சொல்கிறாங்க த கிளாத் இஸ் ஒயிட் ஸ்பெல் பண்ணுங்கள் த டிஹெச்இ திளாத் சிஎல்ஓ டிஹெச் கிளாத் இஸ் ஐஎஸ் ஒயிட் டபிள்யூஹெச்ஐடிஇ ஒயிட் திரும்ப ஸ்பெல் பண்ணுங்க த டிஹெச்இ கிளாத் சிஎல்ஓடி கிளாத் இஸ் ஒயிட் இஸ் ஐஎஸ் ஒயிட் டபிள்யூஹெச்ஐடிஇ ஒயிட் திரும்ப சொல்லுங்க டபுள்யூஹெச்ஐடிஇ ஒயிட் ஓகே இப்போ இந்த க்ரோ பார்த்தோம் கிளாத் பார்த்தோம் குரோக்கு கீழே என்ன பார்க்கு ஒரு லீஃப் இருக்கு லீஃப்னா என்ன ட்ரீல இருக்க இலை தான் என்ன சொல்லுவோம் லீஃப்னு சொல்லுவோம் அந்த லீஃப் என்ன கலரில் இருக்கும் பார்க்க என்ன கலரில் இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து குட்டி குட்டி பிளான்ஸ்லாம் வந்து நீங்கள் அந்த பூத்தொட்டியில் வச்சு வளர்த்திங்கன்னா அதில் லீவ்ஸ்லாம் என்ன கலரில் இருக்கும் க்ரீன் கலரில் இருக்குமோ அதை தான் நாங்கள் இங்கே சொல்ல போகிறோம் த லீஃப் இஸ் க்ரீன் அந்த லீஃப் எப்படி இருக்குது க்ரீனாக இருக்குது த லீஃப் இஸ் க்ரீன் த டிஹெச்இ த லீஃப் எல்இஏஎஃப் லீஃப் இஸ் ஐஎஸ் கிரீன் ஜிஆர்இஎன் க்ரீன் உங்கள் வீட்டில் பிளான்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு டெய்லி போ வாட்டர் ஊற்றுவீங்களா டெய்லி என்ன பண்ணணும் வாட்டர் ஊற்றிட்டே இருக்கணும் பிளான்ஸுக்கு வாட்டர் ஊற்றிட்டே இருக்கணும் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் என்ன சொன்னோம் பிளான்ஸ் வந்து நம்ம நோஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னோமா எப்படி ஹெல்ப் பண்ணுது அது வந்து நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் ப்யூர் ஏர் குட் ஏர் இருக்குல்ல ஆக்சிஜன் அதை வந்து கொடுக்குது ஸோ நம்ம அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு அடிக்கடி நம்ம வாட்டர் ஊற்றிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஊற்றணுன்னா அதில் இருக்க லீவ்ஸ்லாம் எப்படி இருக்கும் க்ரீன் கலரில் இருக்கும் இல்லைன்னா இல்லை என்ன ஆகிடும் அதுக்கு வாட்டரே கிடைக்காம ரொம்ப காஞ்சி போய் ப்ரௌன் கலரில் ஆகிடும் ஓகேவா இப்போ நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள் த லீஃப் இஸ் க்ரீன் ஸ்பெல் பண்ணுங்கள் த டிஹெச்இ த லீஃப் எல்இஏஎஃப் லீஃப் IS-I-S, yes, -E 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 okay. is Green, Green. Green. green green G-R-E-W-E-N, G-R-E-N, திரும்ப Okay, இந்த இந்த leaf, leaf என்ன பார்க்கு என்ன பிக்சர் அது வெரி குட் ஸ்கை பிக்சர் தான் அது ஆல்ரெடி ரிவிஷன் டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்க என்ன பிக்சர் அது ஸ்கை எப்படி இருக்கு த ஸ்கை இஸ் ப்ளூ ஸ்கை என்ன கலரில் இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கும் நீங்கள் வந்து போய் பாருங்களேன் இப்போ 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 வந்து நல்லா நீங்கள் வெயில் அடிக்கிற டைமில் வந்து உங்களால் ஸ்கை பார்க்கவே முடியாது உங்கள் கண் வந்து கூச ஆரம்பிச்சிடும் உங்கள் ஐயாக எப்படி ஆயிரும் கூச ஆரம்பிச்சிடும் இதே நீங்கள் ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிமிடவே முடியாது உங்களுக்கு அதே ஈவினிங் டைமில் நீங்கள் போய் ஸ்கையை பாருங்களேன் எப்படி இருக்கும் ப்ளூ கலரில் இருக்கும் இதே நைட் டைமில் நீங்கள் ஸ்கை பார்த்தீங்கன்னா நைட் டைமில் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பிளாக் கலரில் இருக்கும் பட் இங்கே நம்ம பிக்சரில் கொடுத்துருக்க இந்த ஸ்கை என்ன கலரில் இருக்குது ப்ளூ கலரில் இருக்குது ஸோ நம்ம என்ன சொல்லணும் த ஸ்கை இஸ் ப்ளூ த ஸ்கை இஸ் ப்ளூ ஸ்பெல் பண்ணுங்கள் த டிஹெச்இ த ஸ்கை எஸ்கேஒய் ஸ்கை இஸ் ஐஎஸ் ப்ளூ பிஎல் யூஇ ப்ளூ திரும்ப சொல்லுங்கள் த டிஹெச்இ த ஸ்கை எஸ்கே ஒய் ஸ்கை S-I-S, yes, yes. Blue, b ப்ளூ u யூஇ ப்ளூ திரும்ப சொல்லுங்க b l ப்ளூ பிஎல் -E, B-L-U-E, ப்ளூ ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா பாருங்கப்பா ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருக்குது ஒரு ஷர்ட் இருக்குது அந்த ஷர்ட் என்ன கலரில் இருக்குது எல்லோ கலரில் இருக்கு நீங்கள் பாய்ஸ் யாராச்சும் எல்லோ கலர் ஷர்ட் வச்சுருக்கீங்களா இங்கே கொடுத்துருக்கற ஷர்ட் என்ன கலரில் இருக்குது எல்லோ கலரில் இருக்கு பண்ணுங்க த டிஹெச்இ த ஷர்ட் எஸ்ஐர்டி ஷர்ட் ஷர்ட் நம்ம ஆல்ரெடி பேப்பர் பட படித்தோம் ரிவைஸ் பண்ணோம்ல க்ளீன் ஷர்ட் டர்டி ஷர்ட் அதில் படித்தோமா இப்போ திரும்ப இங்கே ஷர்ட் வருது பாருங்கள் எஸ்ஹெச்ஐஆர்டி ஷர்ட் இஸ் ஐஎஸ் எல்லோ ஒய்இ ஒய்இடபுள்எல்ஓடபிள்யூ எல்லோ டபுள்யூ எல்லோ த yellow இஸ் எல்லோ ஒய்இ l o w எல்லோ இந்த ஷர்ட்டுக்கு பக்கத்தில் என்ன பார்க்கு ஒரு பேப்பர் இருக்குது அந்த பேப்பர் என்ன கலரில் இருக்குது வெரி குட் ப்ரவுன் கலரில் இருக்குது அந்த பேப்பர் என்ன கலரில் இருக்குது ப்ரௌன் கலரில் இருக்குது நம்ம எப்படி சொல்லலாம் அந்த பேப்பர் இஸ் ப்ரவுன் இந்த பேப்பர் இஸ் ப்ரவுன் ஸ்பெல் பண்ணுங்க த த பேப்பர் पी ए पी ई आर पेपर इज़ आई एस ब्राउन बी आर ओ डबल्यू एन ब्राउन द पेपर इज़ ब्राउन द टी एच ई पेपर पी ए पी ई आर पेपर इज़ आई एस ब्राउन बी आर ओ डबल्यू एन ब्राउन बी आर ओ डबल यू एन ब्राउन ओके पहले शर्ट पातों ப்ரவுன் பேப்பர் பார்த்தோம் இப்போ எல்லோ ஷார்ட்டுக்கு கீழே என்ன இருக்குது நீங்கள் எல்லாருமே வச்சுருப்பீங்க என்னது இது வெரி குட் பென்சில் அந்த பென்சில் என்ன கலரில் இருக்குது ரெட் கலரில் இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அந்த பென்சில் இஸ் ரெட் திரும்ப சொல்லுங்க இந்த பென்சில் இஸ் ரெட் ஸ்பெல் பண்ணுங்க த டிஹெச்இ த பென்சில் பிஎன்சிஐஎல் பென்சில் இஸ்ஐஎஸ் ரெட் ஆர்இடி ரெட் திரும்ப ஸ்பெல் பண்ணுங்க த டிஹெச்இ த பென்சில் சிஐஎல் பென்சில் இஸ்ஐஎஸ் ரெட் ஆர்இடி ரெட் இந்த பென்சில் என்ன கலரில் இருக்குது ரெட் கலரில் இருக்குது ஓகே பென்சிலுக்கு பக்கத்தில் என்ன பிக்சர் இருக்குது என்ன பிக்சர் இருக்குது ஒரு ஃப்ளவர் பிக்சர் இருக்கா கேல்ஸுக்குலாம் ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்னென்ன ஃப்ளவர்லாம் தெரியும் ஜாஸ்மின் ரோஸ் சன்ஃப்ளார் லோட்டஸ் இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர் தெரியும் தானே அதே மாதிரி இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளவர் என்ன கலரில் இருக்குது வயலட் கலரில் இருக்குது அந்த ஃப்ளவர் என்ன கலரில் இருக்குது வயலட் கலரில் இருக்குது ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் எப்படி சொல்லலாம் த ஃப்ளவர் இஸ் வயலட் த ஃப்ளவர் இஸ் வைலட் ஸ்பெல் பண்ணுங்க த டிஹெச்இ த என் கூட சேர்ந்தே ஸ்பெல் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்பெல் பண்ணுங்கள் த டிஹெச்இ த ஃப்ளவர் எஃப்எல்ஓ டபிள்யூஇஆர் ஃப்ளவர் எஃப்எல்ஓ டபிள்யூஇஆர் ஃப்ளவர் ஐஎஸ் வைலட் விஐஓ எல்இடி வைலட் திரும்ப ஸ்பெல் பண்ணுங்க விஐஓ L-E-T, violet. The flower is violet. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் கிளாஸில் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணோம் நீங்கள் ஆல்ரெடி படித்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே இந்த கிளாஸில் எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணிக்கிட்டோம் ரிவிஷன் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் வீட்லேயும் என்ன பண்ணணும் புக்ஸ் எடுத்து இப்போ இந்த க்ளாஸில் நீங்கள் பார்த்து எல்லா அப்ஜெக்டிவ்ஸையுமே ரிவிஷன் பண்ணுங்கள் உங்களோட லைஃப்லையுமே நீங்கள் எங்கங்கெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுங்கள் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து நீ ரொம்ப டாலாக இருக்க நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க ஒரு ஃப்ளவர் பார்த்த இந்த ஃப்ளவர் எப்படி இருக்கு த ஃப்ளவர் இஸ் பிங்க் கலர் த ஃப்ளவர் இஸ் எல்லோ த ஃப்ளவர் இஸ் ஒயிட் அந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணலாம் நீ யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்த அப்ஜெக்டிவ்ஸ் இந்த லெசன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும் அதே மாதிரி நம்ம இடையில் என்ன ஸ்டோரி பார்த்தோம் எ ஃபிஷ் அண்ட் த மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோரி பார்த்தோம் அந்த அந்த ஸ்டோரியில் வந்து ஃபிஷ்லாம் எப்படி இருந்துச்சு த எ ஃபிஷ் இஸ் ப்ளூ எஃப் இஸ் ப்ளூ ப்ளூ கலரில் இருந்துச்சா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்டோரியில் இருக்க மாறலை உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே உங்களுக்கு ப்ராப்ளம்னு வந்துருச்சுன்னா நீங்கள் ஃபியர் ஆகாமல் கிளவராக யோசித்து அந்த ப்ராப்ளம்லேருந்து எஸ்கேப் ஆகணும் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கிளாஸில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக நம்ம ரிவிஷன் பண்ணலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டோரியும் சொல்கிறேன் ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்